ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த 2017 ஜூன் மாதத்தில் தான் ஃபஸ்ட் டைமாக பிக் பாஸ் தமிழ் சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 6 சீசன்களை வெற்றிகரமாக முடித்து கூடிய சீக்கிரமாகவே 7வது சீசனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஷோ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னா கமல் சார் இல்லாமல் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த சீசனையும் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. கடந்த வாரம் 7வது சீசனுக்கான ப்ரொமோ ஷூட்டை முடிச்சிருக்காங்க. சென்னை ஏவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்த ஷூட்டிங்கில் கமல் சார் கலந்துகிட்டு முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்பயே கமல் சாரை வச்சு சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கான ப்ரொமோஷனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. கமல் சார் பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் ப்ராஜெக்ட்கே, தமிழில் ஹெச் வினோத் டைரக்ஷனில் ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு அடுத்தடுத்து அவரோட ஸ்கெட்யூல் செம்ம பிஸியாக தான் இருக்க போகுது. இதுக்கு நடுவில் பிக் பாஸையும் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ கூடிய சீக்கிரமாகவே கமல் சார் அமெரிக்காவுக்கு போய் ஒரு மாதம் ஸ்டே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால தான் பிக் பாஸ் ப்ரொமோ ஷூட்டிங்கை ஏர்லியராக முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் இந்த சீசன் பிக் பாஸ் கிராண்ட் ஓப்பனிங் எப்போ அப்படிங்கிற கன்ஃபார்மான தகவல்கள் வெளியாயிடுச்சு. அதன்படி வர அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் 7வது சீசனுக்கான கிராண்ட் ஓப்பனிங் செலிப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டையுமே ஃபைனலைஸ் பண்ணலை. வழக்கம் போல் சில பிரபலங்களுடைய பெயர்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்துகிட்ருக்கு. மற்றபடி இதுவரைக்கும் ஒரு போட்டியாளர் கூட கன்ஃபார்ம் ஆகலை. போன சீசனை போலவே இந்த சீசனையும் 24/7 லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. வழக்கம் போல் ஏகப்பட்ட ட்ராமா, எமோஷன், சண்டைகள், சமாதானங்கள், கமல் சாரோட அட்வைஸ் அப்படின்னு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. மலையாள பிக் பாஸை ரீசெண்டாக தான் முடித்தாங்க. அதே போல் ஹிந்தி பிக் பாஸை ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த தடவை 18+ அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு வார்னிங் போட்டு தான் ஷோவையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் தமிழ்லையும் இந்த தடவை 18+ அடல்ட்ஸ் ஒன்லி வார்னிங்கோட தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது.